வானுங்க மாப்பிள்ள. ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ எப்படி திரும்பி போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ வந்து சேர்ந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உட்காந்துருக்கான். ஸோ வெறும் காலை மட்டும் தான் காட்டுறாங்க. ஸோ யாருன்னு சொல்லிட்டு முகத்தை காட்டல. சரி ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே அழி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆமாம், ஸோ போகணும். ஸோ போயிட்டு கீழே இறங்கிடணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மேலே போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்துட்டேன். ஸோ மேலே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கட்டை, என்னோட இது கட்டை. ஸோ நம்ம கரெக்டாக அந்த கதவு கிட்டே போகும்போது கட்டை மேலே கட்டை வந்து விழுகுது. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே போக முடியாது உள்ளுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோன் பூத் மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, கண்ணடையெல்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ கரெக்டாக நம்ம கதவு கிட்டே போகும்போது யாரோ கட்டையை அடைச்ச மாதிரி காட்டுறாங்க. பட் எப்படி இது நடந்துச்சு, அதிசயமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, ஸோ இங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பட் எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே ஏதாவது இருக்காப்பா. ஸோ நம்மளோட பயப்புள்ள இருக்காங்களா, அவனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அவன் எப்போவுமே ஸ்பீடாக நடப்பான். பட் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு தெரில. சரி ஓகே விடுங்க. ஸோ அது கேமில் செட்டிங்ஸ் அப்படி போல். ஸோ இப்போ நம்ம வேறு எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு ஐயோ இதுவோ. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த ரெட் கலர் லைனே பிடிச்சி பிடிச்சி போய்கினே இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே இருந்தால் கூட செத்து போயிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கேமை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நிறையா சாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்க, ஸோ கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அந்த ரெட் கலர் நூலையே பிடிச்சி பிடிச்சி போய்கினே இருக்கணும். சரி வாங்க போவோம். ஐயோ விழுந்துட்டேனே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி விழுந்து செத்துட்டே இருப்பேன். ஸோ பாருங்கள், ஸோ நிற்பேன் சாவேன் ரிப்பீட்டு, நிற்பேன் சாவேன் ரிப்பீட், இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன். பிகாஸ் செத்து போயிட்டே தான் இருப்பேன், நிறையா தடவை சாவேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேயா விழுந்துட்டா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ விழுந்தா நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும். சரி ஓகே. ஐயோ இதுதான் முடிவா, அட பாவிக்கா. ஸோ நான் அதை ராங்காக வந்துட்டேங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த இது பின்னாடியே போகணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரெட் கலர் ஜம்ப் பண்ணணும், ஜம்ப் பண்ணி அதுக்கு தாவணும். இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. எவ்வளோ கஷ்டமான மிஷனில் இன்னும் கஷ்டத்தை ஏற்றுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, நம்ம கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயோ விழுந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி விழுந்து 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 வாரிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலே வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் இது மொக்கையாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறது வந்துன்னா பெருசு கஷ்டம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஓகே கைஸ், இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜோக்கர் ஒருத்தன் வரான். ஜோக்கர் மாதிரி ஒருத்தன் மாஸ்க் போட்டு வரான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் எந்திரிச்ச உடனே உன்னை கொல்லணுன்னா தான் நான் நடிப்பேன் மேக்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஜோக்கர் யாருன்னா ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஐ எம் ஃப்ராங்கி த பேட் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, என்னடா ஜோக்கர் மாதிரி மாஸ்க் போட்டு பேட்மேன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள கட்டி போட்டு வச்சு அடிக்கிறாங்க அந்த ஜோக்கர் பயபுள்ள. ஸோ நம்ம பயபுள்ள இவன் தான் அடி வாங்குறான் பாருங்கள். ஸோ பின்னாடி ஒரு அடி, முன்னாடி ஒரு அடி, திரும்பி வாயிலே ஒரு அடி, இந்த மாதிரி வந்தோன்னா அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அடி வாங்கிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஜோக்கர் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங். ஸோ அந்த ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இதெல்லாம் என்னென்னா எனக்கு கார்ட்டூன்ஸ் பார்க்க பிடிக்கும், அதான் இந்த டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்க்க பிடிக்கும், அதனால் அதில் வர்ற மாதிரி போட்டு அடி அடின்னு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா நம்ம பயப்புள்ள திமிரு மாதிரி டேய் ஏண்டா ஒரு கெட்ட வார்த்தை பேசி ஏண்டா இப்படியெல்லாம் இருப்பேன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நம்மால் சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ கூட கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுட்டு அந்த ஜோக்கர் பைப்பில் போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் இவன் நினச்சி பார்க்குறா அந்த பொண்ணு இருக்கால ஒரு பொண்ணு, அதாங்க அந்த டான் புலோசினா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பஞ்ச் டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து விஸ்கியில் வந்து ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்துச்சு. ஒரு பொண்ணு விஸ்கி நீட்டினோடனே இப்படி மயங்கிட்டியேடா மேக்ஸ் பைன் துப்பறிவாளா, நீங்களாம் ஒரு துப்பறிவாளாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிறான். திட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்களே சேரு, அந்த சேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுத்துறான். ஸோ கட் அவுத்தோடனே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இது வழியாக தான் அந்த ஜோக்கர் பைப்பில் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ அதனால் பாருங்கள், ஸோ இப்போ அந்த சேர் உடஞ்சி கிடக்குது. ஸோ அந்த கட்டெல்லாம் அவுத்தாச்சு நாம. ஸோ ஒரு விஸ்கிக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு விஸ்கிக்கு நீட்டுறாளேடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நம்ம மனசில். ஓகே, அந்த இடத்துல ஒரு பேஸ்பால் பேட் இருக்குது. அந்த பேஸ்பால் பேட்டை இப்போ நாம் கையில் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம கையில் பேஸ்பால் பேட் இருக்குது. நெக்ஸ்ட் எந்த பக்கம் போகணும், அந்த ஜோக்கர் பைப்பில் ஒருத்தன் வந்தான். அவன் பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்கி அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு திருப்பம். ஸோ ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரையுமே தெரியாது. பட் திடீர்னு ஐ எம் ஃப்ராங்கி த பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். பேட் மீன்ஸ் இந்த பேஸ்பால் பேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா Frankie abdingan the Joker pay bola thirty poron. So Namal Tupurivalan, I'm Joker. So Virtinamer and Pet to Nadu like a clash. Okay, in the other Pogon and Grab and Dache. In the Pacamba, oh, Ingo the Krangas. You want to put Chadi in a depot? Day, Nilra Tambi, Sav. Ah, Sitranga, Savala. Okay, so what an potato? Are you other life coming on Tangle? Sauda, Ada, portal Tananga guys. So, Karata just miss la post portal Tananga. So, now in that game, save open nature and that's on the Patana game Ingerton the start at this, so another Pratsakade, Idvalia Pogon, Ilala. So, Yedulia Pogon, Marn Poche, Idvalia Pogonman, Illa guys, Iduvalia Pocura there. So, Yeduvalia and the Pacam Pogonman. Okay, so Vanga Poirum. Ingara Porde, I ingo door Poerla. Okay, guys, in the door Velena Ulla one the time, so one down and Patina on the Rendipair Colano, so I can slow motion and Panicra and a slow motion and Pana Adicum, slow motion and Pantrade to Purivala, slow motion and Pantangas, Natchin on Mandela Port Papo, Sauda, out of the Amgata Tupacache, Miss slow motion port tether, slow motion port lena and a portal to Peter Panga, slow motion portra to Purivala. Okay, Karata, Avanga slow motion pota Karta. Okay, guys, Sauda. Okay, Ingala import the Leche in the Pacotamara. Then he is our day. Dear Navandina, Netimana, Devacum. Okay, Namak life parga, 1 HP, good ill. So, pa the HP, half HP the Sauda, all the guys, Mudinjipuch. So, Yala import the Leche and grass, so final in that thing, cross panto, in that Romba set to wait there. Idu and the Badana cross panita. Okay, next time the Badana Ingana Irpana. So Namal Nondikal, at a Pavila Charla Katipot Adichirkangal, Nondikal, so Paral Udinga. Okay, Nondikal and Nondi to Poran, so Poi, Ingapo Poran, Solta Terla, Servang, and Pinade, and Am Ingorkana. Slow motion porade, slow motion potach. Okay, Porta Takada to Parivala, Potaching. Ingalari Portaliace, Savanga, Aulangas, Idukoi, Tana, Sauda, Mudjubo Sauda, Rendepes, Masa, and Savanga, or Latter, Rick and the Latter, and Elder Covins of the Paklam. Okay. So Franklin the eldit poirka. So on the card enna card appadina baseball bat enamo vandu pathana baseball bat sambandha pathana or card vandu pathana vittu poirka. So on the baseball bat vandu pathina or murder pandradhukku use panna or baseball bat appdin solle kandupidikkaraar nama Thuparivalan already kandupidichitiyada appdin solle ketta illa already kandupidichadha marumudi kandupidichirka adha confirm panikran. So, this is the Payang turn the pudding it under Kanga, Pave Path, or baseball in the Payang turn there, an Adichpote and the bat, baseball bat, pudding it one day, a murder Panirkanga, Yara murder Panirkanga, the Valcare now solitan and la. Other number subscribers solitan tell you, Valcare now with the drugs, okay, wow. So, on the drugs down the use Pandranga, even a Pondati Kona on the Lupino, Jack Lupino, so even a Pondati, Yeduka, Jack Lupino Kona. Jack Pinaco, Pondati and Nasaman, the Valkyrie, Abdinga or drug. That's the ஒரு நபர் இல்ல செத்து போன நபர் கிடையாது Valkyrie அப்படிங்கிறது ஒரு விதமான drugs. Okay, wow. போத பொருள். Okay, guys, இப்போ ஓரளவுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So ஸ்டோரி எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. So ஸ்டோரி இந்த கேம்ல ரொம்பவே இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப டஃபா கொடுத்திருக்கானுங்களா. Translate பண்றதுக்கு நமக்கு டைம் இல்ல. நம்ம போற போக்குல அத அப்படியே படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். So கரெக்ட்டா உட்கார்ந்து என்ன ஸ்டோரி அப்படினு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. So அதனால in the game முடியட்டும் இந்த கேம் முடிஞ்ச உடனே கர்ணா ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தா தனியா இந்த கேமோட ஸ்டோரியை மட்டும் தனியா எடுத்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். ஏனா பங்கமான ஒரு ஸ்டோரி மிஸ் பண்ணிரவே கூடாது நாம. அதனால தான் சோ இந்த கேம் முடியட்டும் கேம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு காவாசி கேம் முடிஞ்சிருக்கும். ஓகே गाइस இப்போ பார்த்தா நம்ம பைபிள்ல வந்து பார்த்தா வெறித்தனமா அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் போட்டு தள்ளிடுறானுங்க. உள்ள போனாவே போட்டு தள்ளிடுறானுங்க गाइस. அதான் எனக்கு வந்து பார்த்தா வருத்தமான ஒரு செயலா இருக்கு. ஏனா லைஃப் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தினா கம்மி ஆயிருச்சு. சோ இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஒரு 5 HP இருக்கும் அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தினா உள்ள போனாவே போட்டு தள்ளிடுறானுங்க. பாருங்க உள்ள வந்துட்ட நானே போட்டு தள்ளிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க போட்டு தள்ளிடுறானுங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நான் செத்துக்கிட்டே இருக்கறனால தான் என்னால வந்து பாத்தினா கட் பண்ணி எடிட் பண்ண முடியல. சோ ரொம்ப நேரம் செத்துட்டே இருந்தேன். ஒரு டைம் செத்தா பரவாயில்லை கட் பண்ணி தூக்கிடலாம். இப்படி செத்துக்கிட்டே இருந்தா எப்படி கட் பண்றது எப்படி தூக்குறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. அதனால தான் வந்து அப்படியே ஷோ பண்றேன் உங்களுக்கு. பாருங்க கொன்னுறானுங்க. இந்த மாதிரி கோலப் பண்ணிட்டே இருப்பானுங்க. எனக்கு வெறுத்தே போச்சு. சரி வாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தா இந்த லெவல்ல நான் இந்த டைம் நான் முடிச்சிடுவேன். சோ இதுதாங்க மாநாடு படம் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அதோட டைம் லூப் அப்படினு சொல்லுவாங்க. அதோட கான்செப்ட்டே இதுதான். சோ செத்துட்டா மறுபடியும் வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செத்துட்டா மறுபடியும் வரணும். இதுதான் வந்து பார்த்தா அதோட கான்செப்ட். அது டைம் லூப் கிடையாது. அது ஏதோ GTA மிஷன்ஸ் மாதிரி தான் அது. ஓகேவா? ஓகே गाइस. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் நினச்சி விளையாடிட்டுருக்கேன். ஸோ மாநாடு படத்தில் அவனுக்கு அந்த மிஷன் முடிக்கணும். என்ன மிஷன்னா சிஎம்ஐ காப்பாற்றணும், மத கலவரம் உண்டாகாமல் தடுக்கணும், அதுதான் அவனோட மிஷன். ஸோ செத்துட்டான்னா அந்த மிஷனை முடிக்கிறதுக்குள்ளே செத்து போயிட்டான்னா ரிட்டர்ன் வருவான், செத்து போயிட்டானா ரிட்டர்ன் வரும். நம்ம ஜிடிஏல எப்படி விளாட்றோம் அதுதான், அதை தான் டைம் லூப்னு நினச்சி எடுத்துகிட்ருக்கானுங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு இருக்கிற இது அவ்வளோதான். ஸோ டைம் லூப் தான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எங்கே போடுறோன்னா இந்த இடம். ஸோ இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ்க்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அந்த மாட்டு கொட்டாய், ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தெரில, ஐயோ அதை சொல்ல மாட்டாங்க. இங்கே இதுக்கு பேர் என்னென்னா அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, பவானி கூட அதை அதை மாஸ்டர் படத்தை பவானி செஞ்சிட்ருப்பார்ல ஒரு தொழில், கடைசியில் ஃபைட்டு கூட வருமே, அது என்ன சொல்லுவாங்க, மாடெல்லாம் தொங்க விட்டுருப்பானுங்க தோலை உரிச்சி, அது வந்து கறிக்கடை கசாப் கடைன்னு வச்சுக்கலாம், கசாப் கடைன்னு சொல்ல மாட்டாங்க பட் நாம் வச்சுப்போம். ஸோ அந்த கடை பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டாருக்கு அந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்கு போல். எல்லா கேம்லேயும் அந்த இது வருதுங்க, அந்த மாட்டை உரித்து தொங்க விட்ருக்கானுங்க பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏரியா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸ்லையும் வருது, ஜிடிஏ வைசிட்டியில் வருது, ஜிடிஏ சான் அண்ட்ரேஸில் வருது, இங்கே மேக்ஸ் பெயினெல்லாம் வந்திருக்கு, புள்ளியில் தான் வரல. ஏன்னா புள்ளியில் வந்து இப்போ புள்ளியில் கூட அந்த மாட்டுக்கறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாட்டுக்கறியில் என்ன இருக்குன்னு தெரியல. ராக் ஸ்டார் கேம்ஸ் ரொம்ப அந்த மாட்டுக்கறி விரும்புகிறாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் கேம்ஸோட எல்லா கேம்ஸ்லையுமே அந்த மாட்டுக்கறி இருக்கிற இடம் வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எங்கே போக போகிறோம் எனக்கே தெரியலையே. சரி வாங்க, போகிறது போக்கில் போவோம். ஸோ இங்கே ஒரு ஓப்பனில் இருக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு தெரில, வாங்க உள்ளே போவோம். உள்ளே பூந்தாச்சு, என்னடா இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இங்கே நான் உள்ளே ஸோ என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்மக்கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போனால் இங்கே எல்லோ டேப் போட்டு மூடி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா யாரோ இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அந்த இடத்துல வந்து அந்த எல்லோ கலர் டேப் போட்டு மூடி வச்சுருந்தாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் நினைக்கிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே போனோம்னா ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்கானுங்க. ஸோ இப்போ தெரியுதா போலீஸ்காரனுங்க டேப் போடல, நம்ம ஆளுங்க தான் டேப் போட்டு விட்டுருக்கிறது. ஓகே, அந்த ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃபோனில் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, என்ன பேசுகிறான், ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பசங்களாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஓ ஓ ஓ சாரி ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்புள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டிகிட்டு இருக்கான், யாரா நம்ம பசங்களை பிடிக்கிற அளவுக்கு யாருக்கிட்ட தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் யாரோ இவங்களோட ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பூந்துட்டோம். உள்ளே பூந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பயப்புள்ள எல்லாம் போட்டு தள்ளிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான சான்ஸ், ஏன்னா அவங்களாம் டென்ஷனாக இருக்காங்க. ஸோ டென்ஷனாக இருக்கிறப்ப நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நமக்கு கிடச்ச ஒரே ஒரு அபூர்வமான விஷயம்னா மெடிசன் தான், ஏன்னா 1 HP இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அப்படியே மெடிசன் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மறுபடியும் இங்கே ஒரு ரேடியோ இருக்குது, ரேடியோவில் ஒரு லெட்டரும் இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்கு, ஸோ விக்டிம் இருக்கான்ல, ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஷூட்டிங் ஹேவ் பீன் நோன் கிரிமினல்ஸ் மே ஆஃப் இன் தேர் பிளட். ஸோ யாரோ பிளட்லேயே எழுதி வச்சுருப்பாங்க லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ லார்ஜ் டோசஸ் ஆஃப் வீனா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, ஸோ அது கரெக்டாக ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ், இதில் என்ன போட்டிருக்குன்னு. அதுவும் இல்லாமல் அப்படியே நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் நிறுத்தி அங்கே என்ன எழுதிருக்குதுன்னு படித்து பார்த்தா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். பட் நமக்கு அது டைம் இல்லை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு விஷயம் எழுதியிருக்கு. ஃப்ராங்க்லின் அந்த ஃப்ராங்கி இருக்கான்ல, அவனை பற்றி தான் ஏதோ போட்டிருக்கு, அவன் தான் எழுதி வச்சுருக்கான் போல். ஓகே, ஸோ என்ன எழுதியிருக்கான் கடைசியாக என்ன எழுதியிருக்கான்னா, மேக்ஸ் பெயினே ஒரு டாக் மாதிரி, அவன் வந்தால் அப்படியே சுட்டுருங்க. ஒரு நாய் ரோட்டில் போச்சுன்னா, காரில் போயிட்டுருக்கீங்க ஒரு நாய் வந்து குறுக்கால் வந்துச்சுன்னா ஏற்றிட்டு போகிற மாதிரி அவன் வந்தான்னா அப்படியே போட்டு தள்ளிடுங்க, அவனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் எழுதியிருக்கு. யார் எழுதியிருக்கான்னா அந்த என்னடாவன், ஆடா பாவி கக்கா போகும்போது சாகுறியடா டே, உனக்கே இதெல்லாம் காமெடியே இல்லையாடா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மேக்ஸ் பெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, நமக்கு மெடிசன்ஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே கைஸ், ஸோ ஒரு நாய் சுடுற மாதிரி சுட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, யார் அந்த ஃப்ராங்கி அப்படிங்கிற பயவுள்ள. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குள்ளே வரேன். ஸோ பார்க்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் பேஸ்பால் பேட் எடுத்துகிட்டு மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ என்ட்ரி கொடுத்து எங்கடா அந்த ஃப்ராங்கி பயவுள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், அந்த ஜோக்கர் பயவுள்ள. ஸோ அவன் ஜீசஸ் யார் நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க, ஏதோ அம்பி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளே இருக்கிற வெயிட்டரு ஏதோ அம்பி மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று குழந்தை பிறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், கையில் பேஸ்பால் பேட்டை வச்சுட்டு எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கு அவன் ஜீசஸ் ஐயோ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சார் அல்லா இல்லை, அது ஜீசஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் நம்ம பயப்புள்ள உள்ளுக்குள்ளே பார் வந்து பார்த்தோன்னா ஒரு வெயிட்டர் இருக்காரு அவரையும் போட்டு தள்ள வேண்டிதான். ஓகே போட்டு தலையாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோ மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ மோஷனாக இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஸ்லோ மோஷன் ப்ரெஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஸ்லோமோ ஆச்சுன்னா பரவாயில்ல, பட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஷூட் பண்ணும்போது ஸ்லோ மோஷன் போட்டால் தான் திருப்பி ஷூட் பண்ண முடியுது. அப்போது ரொம்ப ஸ்லோ மோஷனானால் வெறுப்பாக்குது, ரெண்டுமே இருக்குது, வெறுப்பும் இருக்குது நல்லதும் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பேஸ்பால் பேட்டை அந்த பையன்கிட்டருந்து வாங்கினாங்க அப்படின்னா எப்படி வாங்கியிருக்கானுங்க, ஸோ அந்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அனுப்பி வாங்கியிருக்காங்க கைஸ். அதுதான் பார்த்தோன்னா அவன் பேஸ்பால் பேட்டை தூக்கி கொடுத்துட்டான். ஓகே ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம பயப்புள்ள காரில் ஏறி போகிறான். ஸோ நான் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறான். ஸோ காரில் ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஏதோ ஒரு கார் வந்து பார்த்தோன்னா போகுது. ஸோ அந்த இன்னொரு காரை பார்த்துட்டு ஓ இந்தளவுக்கு ஒரு காரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அந்த காருக்குள்ளேருந்து ஒரு நபர் இறங்குறாரு. ஓகே ஸோ அதுக்கப்புறமா யார் நீங்கள் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை என்னை வழி மறைச்சி நிப்பாட்டுறீங்களே நீங்கள் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை நாங்கள் போலீஸ் இல்லை, நாங்கள் அதோட டேஞ்சரஸான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அது ஏற்றுக்க நீ தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னை பிடிக்கலாம் வழி மறைச்சி என்னை பிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் இங்கே நடக்காது, ஒரு நல்ல ரீசன் சொல்லுங்கள் நானே உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பில் சொல்கிறான். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடியுது கைஸ். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இப்போ பார்ட் 3 வந்துட்டோம். ஸோ எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில விடுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு பஞ்ச்லீவனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க அந்த டான் பஞ்ச்லீவனி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தானே. ஸோ பஞ்ச்லீவனி இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிமறைச்சாங்கள்ல அவங்க சொல்கிறாங்க. என்னது உங்களுக்கு தெரியுமா, அவளை தான் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன், அவள் தான் இந்த மாதிரி எனக்கு விஸ்கியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அப்படியா சரி ஓகே இந்த நான் சொல்கிறத செய்ய நாங்கள் அவங்க எங்கே இருக்கிறோன்னு சொல்லி காட்டுறோம், எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே கைஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சனி ரொம்ப மோசமானவன், நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னு நினச்சி நீ வந்து எடை போடாத, ஜாலியாக எடை போட்டுறாத. பஞ்சலியோனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு, அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகே அப்புறம் வால்ட்மீர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கிறா, விளாட்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் தான் இப்போ நம்ம ஆள் இருக்காரு நம்ம துப்பறிவாளன். ஸோ விளாட்மீரில் நிறைய கெட்ட பசங்க கெட்ட கேங் இருக்குது விளாட்மீரில். ஸோ நீ இந்த நைட் டைமில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒரு கொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்கு வந்தால் நைட் டைமில் தான் வர முடியும், பட்ட பகலில் வந்தால் எல்லாம் தப்பிச்சு போயிடுவானுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்கானுங்க, இறக்கி விடல ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த கார் மறைச்சி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டோம். ஸோ பேசினோடனே அந்த பஞ்ச்லீவனி அப்படிங்கிற அந்த பொண்ணு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஸோ ஏப்போ வந்துருச்சு கைஸ், மன்னிச்சிடுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம். ஓகே இங்கே 2 பேர் அல்ல கைகள் இருக்கானுங்க. ஸோ இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிடலாம். டே சாவங்க டே எதுக்குறா வரீங்க அல்ல கைகளா, ஆனால் காண்டத்துக்குனே வரானுங்க கைஸ். ஓகே ஸோ இவங்களெல்லாம் போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறது இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி பார்க்கலாம் இருங்க. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி விடுவோம். ஸோ ஆன் பண்ணி இங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஒரு ஷட்டர் ஓப்பன் ஆகலை, அடுத்த ஷட்டர் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி லைனாக எந்த ஷட்டருமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி விடுங்க பார்த்துப்போம். அடுத்தது 3வது ஷட்டரு இதாவது ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம் இருங்க. இதுவும் ஓப்பன் ஆகலை, இது 4வது ஷட்டர் ஓப்பன் ஆகலை. அப்படியே லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமையே தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷட்டர் இருக்குது. ஸோ அந்த ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ் வெறித்தனமா. ஓகே ஓப்பன் ஆகிவிட்டது. உள்ளுக்குள்ளே அடடா வந்துடுறானுங்க. அவனும் ஏதோ இவனுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துடுறானுங்க அவனும். சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் போட்டு தாக்கிட்டு இருக்கிறான் எல்லாரையும். ஸோ மேலே இருந்து அடிக்கிறானுங்க, கீழே இருந்து அடிக்கிறானுங்க. சளிஞ்சே போச்சு எனக்கு, எப்போ பார்த்தாலும் வந்துடுறானுங்க அடிக்கிறதுக்கு, கண்ணை தூக்கிட்டு அடிவாங்கிறதுக்கு. ஓகே ஸோ இப்போ இவங்களெல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியே உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனோடனே இங்கே ஒருத்தர் விசில் ஊதிட்டு போயிட்டுருக்கா. டே உனக்குலாம் விசில்லாம் தேவையாடா என்னடா. ஓகே ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. சார் அவ்வளோதான் கேஸ் முடிச்சாச்சு. ஓகே நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளமே இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் வேணால் தாக்கு பிடிக்கலாம். 5 மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே ஸோ கொஞ்சம் நல்லா விளாண்டா போதும், இந்த ஈஸியாக இந்த கேமே கம்ப்ளீட் பண்ணலாம் 5 மெடிசன் வச்சு. ஓகே ஸோ கேமை கம்ப்ளீட் பண்ண முடியாது, இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ எப்போ இருந்தாலும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஷட்டர் வழியாக உள்ளே போயாச்சு, வந்துடுறானுங்க கைஸ். ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துடுறானுங்க ஆகணும். ஓகே, ஸோ இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளிடலாம். ஸோ போட்டு தள்ளிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ சைடில் ஏதாவது வழி இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் இந்த வழிக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அட்டைப்பொட்டியை வச்சு மறைச்சி வச்சுருக்கானுங்க. ஓகே, இந்த அட்டைப்பொட்டியை ஷூட் பண்ணால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதை நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம். வெடிக்குது, பட் அந்த அட்டைப்பொட்டி கருகவே இல்லை. அந்த அட்டைப்பொட்டிக்கு ஏதாவது ஆனால் தானே அந்த வழி ஓப்பன் ஆகும். ஏதாவது கண்டுபிடிக்கலாம் இருங்க. ஓகே, இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் இருக்குது கைஸ். ஸோ அந்த லிஃப்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகலாம். ஓகே, நம்ம இந்த லிஃப்ட் வழியாக மேலே வந்தாச்சு. ஸோ மேலே வந்தோடனே பார்த்தோன்னா இங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. இல்லைனா மேலே வந்து எல்லாம் விளையாடிட்டு இருப்பானுங்க நம்ம கூட. ஓகே, ஸோ இங்கே ஒரு இது இருக்குது. இதை வச்சோடனே பார்த்தோன்னா அந்த அட்டைப்பொட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்டைப்பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வேறு எங்கேயும் அந்த க்ரேன் வைக்குது. இது ஏதோ க்ரேன் மாதிரி இருக்குது போல். அதுக்குள்ளே வந்துடுறானுங்க ஆளுங்க. மிஷின் ஆன் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு, யாரோ ஆள் நுழைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த அட்டைப்பொட்டி வழியாக கீழே இறங்கிடலாம். சரி வாங்க கைஸ், போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அந்த அட்டைப்பொட்டி வழியாக கீழே போய் இங்கே ஒரு இது நம்ம லிஃப்ட் ஆன் பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த அட்டைப்பொட்டி எடுத்தாச்சுல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்குவோம் கேமு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பாருங்கள் ரத்த தெரிச்சிருக்கு பாருங்கள் வெறித்தனமும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. வந்தோடனே இங்கே ஒருத்தன் விசில் ஊதிட்டுருக்கான். வாடாடி சாவு, விசிலாடா ஊதுற, அவனுக்கு விசில் கேட்குதாடா விசிலு. ஓகே, ஸோ இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த வழி வழியாக உள்ளே போக முடியல. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை கைஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயாகணும், போய் அடிச்சு நொறுக்க வேண்டியதாக எல்லாரையும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியாக வந்தாச்சு. சாவுடாடி சாவு, அவ்வளோதான் கைஸ், போட்டு தள்ளியாச்சு. வாங்கடா மச்சான், இங்கே வா. ஸோ பயப்பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்திப்படுறானுங்க. சாவுங்கடா. ஓகே, செத்துருங்கடா. அவ்வளோதான் கைஸ், கொண்டாச்சு உனங்களை. நீ தம்பி, நீ வந்து க்யூவில் வந்து நில்லுவா. ஓகே, இவனையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே யாருமே கிடையாது. ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க. எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த மூளைக்கு வரைக்கும் வந்துட்டு இங்கே புல்லட்ஸ் இருக்குது. ஸோ துப்பாக்கிக்கு நிறையா புல்லட்ஸ் இருக்குது, எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ வேறு ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குதா? கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே, இங்கே நடுவில் ஒரு ஜேசிபி நிற்குது. ஸோ ஃபஸ்ட் இருங்க, ஸோ இந்த ஓரத்துலலாம் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி ஹிண்ட்டு கிடைக்கலன்னா ஜேசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக ஜேசிபிக்குள்ளே போயிடலாம் வாங்கோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபிக்குள்ளே ஏறணும். ஸோ இந்த ஜேசிபிக்குள்ளே நம்ம ஏறிக்கலாம். ஸோ ஜேசிபிக்குள்ளே ஏறிட்டு நிறையா விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஜேசிபி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த க்ரேன் மாதிரி ஏதோ ஒன்று போகுது. ஸோ போய் நம்ம ஜேசிபி விட்டு இறங்கிடலாமா என்ன? இறங்க வேணாம் இருங்க, பார்ப்போம். இறங்கிட்டோம். ஸோ ஓகே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஆளுங்க வந்துட்டானுங்களே. ஜேசிபி எடுத்ததெல்லாம் ஒரு மேட்டராடா. சத்தம் கேட்டு எல்லாம் ஓடி வந்துடுறானுங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய சத்தம் ஜேசிபி நகர்த்தும் போது. அடாடா, இவன் வேறு ஸ்லோ மோஷன் அமுத்தி விட்டுறான். ஏன்னா விளையாடும் போது ஒழுங்காக விளையாட மாட்டியாடா டே. ஓகே, நான் என்ன தான் சொன்னேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் அமுத்தி விட்டுறாருங்க. என்ன தான் நான் தான் விளையாடினதையே. சாப்பிடாடி, திடீர்னு ஒருத்தன் நிற்கிறான். ஓகே, பயந்துட்டேன் கைஸ் ஒரு செகண்டு. ஓகே, இங்கே எவனா இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை இங்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறீங்க? அட பாவியில் என்னடா பண்ண போகிறீங்க? இங்கே எதுவும் இல்லை. ஸோ ஓகே, நான் படிக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பூந்துடலாம். ஓகே, ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நகருது. ஸோ அந்த வண்டி அது பாட்டிக்கு நகரட்டும். நாம் இங்கே தான் கேட் இருக்குது, இதுக்குள்ளே பூந்துடலாம் இருங்க. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே பூந்துடலாம். ஓகே, இங்கே நிறையா புல்லட்ஸ் இருக்குங்க வெறித்தனமும். ஓகே, ஸோ இப்போ அந்த இது வெளியே வருது. ஸோ நம்ம உள்ளே தான் இருக்கணும். உள்ளேயே நம்ம நின்றுட்டோம், தப்பிச்சிட்டோம். ஓகே கைஸ், எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம், பரவாயில்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, ஆனால் ஆளுங்க வந்துட்டானுங்க கைஸ். இவனுங்க ஒருத்தவங்க தொல்லையே தாங்க முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் வந்துடுறானுங்க. சரி ஓகே, அடி நொறுக்கு சாவு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் வளன்னு எல்லோரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக அப்படி உள்ளே போகிறத அடிக்கிறதையே காட்டிகிட்ருக்கேன்ல. ஸோ உங்களுக்கும் காண்டாக இருக்கும். ஸோ காண்டாக இருக்குதா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காட்டுங்க ப்ரோன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஷூட் பண்ணிட்டே போய்ட்டு இருந்தால் காண்டாகுது, பட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் உங்களுக்கு போர் அடிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பைப்பில் எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். சாப்பிடாடி. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டிதான். போதுண்டாடி, ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஏற்றுறீங்க என்னையே? ஓகே, உலகத்துலேயே அதிகமாக டென்ஷன் ஆகாதாலே நான் தான். எந்த விஷயம் யார் என்ன சொன்னாலும் நான் டென்ஷனே ஆக மாட்டேன், அப்படியேப்பட்ட ஆள் நான். ஸோ என்ன ஒரு சின்ன பையன் வந்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போனால் கூட நான் டென்ஷனே ஆக மாட்டேன். சொல்கிறா தம்பின்னு தான் கேட்பேன். அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற என்னையோ டென்ஷன் ஏற்றுதுங்க இந்த கேமு. ஒரு கேமில் நான் டென்ஷன் ஏற்றுது, ஏன்னா நிறையா கேம் நான் விளாட்டேன். சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எக்கச்சக்க கேம்ஸ் விளாட்டேன். அதில் முக்கியமாக இந்த கேம் ரொம்ப டென்ஷன் ஏற்றுதுங்க என்னையே, என்னன்னே தெரிலங்க. Okay, so Payable and Patana and Narthala report Telta, the Pala and Patana two kid Nikki. Okay, and the Yakutra and the Pakanadana Puerla, it is Sutu Tinglerani. So tension etra game, but Nalanga game like story and but experience Pani Pakmode, for the all out on the Sami, Abdingram or Tonga. Other than the game or negative. Okay, so Savia, okay, Pod in Etila. Okay, guys, so in Narthala and Patana. வெரித்தனமா வந்து பார்த்தீனா நம்ம போயிட்டு இருக்கோம் சோ இங்க இந்த கேட் வழியா போகறதா போக முடியாது புரிந்தால் कंफर्म போக முடியாது ஓகே சோ இந்த இடத்துல நான் இந்த எபிசோட முடிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் டெக்னிக்கா யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீனா நான் சிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் அந்த பஞ்ச் லைனோ எங்க போனாங்க அந்த பொண்ணு விஸ்கில மருந்து கலந்து கொடுத்த பொண்ணு எங்க போனா அதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய கேள்விகள் பாக்கி ஆன்சர்ஸ் பாக்கி இருக்கு யார் அந்த பிராங்கி திடீர்னு ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து நம்மள அடிச்சு போட்டது யாரு இவனுங்க எல்லாம் எங்க இருந்து வந்தானுங்க எப்ப போவானுங்க இதெல்லாம் பார்த்தீனா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் So, ta-da, bye-bye, guys. See you in the next episode.